திங்கக்கிழமை மதியானம் ஆஃபீஸ்லேருந்து வந்த பிறகு லஞ்சுக்கு பிரெட் ஏதாவது வாங்கிட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு என்னோடய அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிற கீழே இருக்கிற சூப்பர் மார்க்கெட் தான் போயிருந்தேன். ஸோ அங்கே நேராக போகும்போது இந்த கப்பு என்னோட கண்ணில் பட்டது. பார்க்குறதுக்கு ரொம்பவுமே க்யூட்டாக இருந்தது, ஆனால் வாங்கலை. அப்படியே வச்சுட்டு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிட்டு தேவை இல்லாததையும் வாங்கிட்டு வந்தேன் நான். இது என்ன அப்படின்னா ஒயிட் பாஸ்தா அப்படின்னு போட்டிருந்தது. இது எல்லாமே நான் இது வரைக்கும் வாங்கினதும் கிடையாது, பண்ணதும் கிடையாதுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வாங்கிட்டு வர்றது. பிரெட்டு, அதுக்கப்புறம் இது நூடுல்ஸ். நூடுல்ஸ் இது வரைக்கும் நான் சாப்பிட்டதும் கிடையாது, வாங்கினதும் கிடையாது, பண்ணதும் கிடையாது. எனக்கு என்னவோ நூடுல்ஸ் அப்படின்னா அது நல்லது கிடையாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எப்போவுமே. அதனால் நானும் சாப்பிட மாட்டேன், வாங்கவும் மாட்டேன். பையனுக்கும் இது வரைக்கும் நான் பண்ணி கொடுத்ததும் கிடையாது. பையனும் கேட்டது கிடையாது என்கிட்ட. சரி, ஃபர்ஸ்ட் டைம் பரவாயில்ல, ஒரு தடவை சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அந்த கவரில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சும்மா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே வந்து ஏதோ மசாலா பொடி இருந்தது. ஸோ கடாய் வச்சுட்டு அதில் மெஷர்மெண்ட்டை தான் தண்ணி. ஸோ அந்த தண்ணியை ஊற்றிட்டு அது நல்ல சூடு ஆன பிறகு அதுக்கப்புறம் இதை போட்டு கிளறினோம் அப்படின்னா உண்மையிலேயே 2 மினிட்ஸ் தான் இது. ஸோ அதே மாதிரி தான் பண்ணேன். எனக்கு வந்து இந்த டேஸ்ட்டு அவ்வளவா எனக்கு பழக்கம் இல்லை அப்படின்றதுனாலையும், ஆனால் எனக்கு நல்ல பசி அப்படின்றதுனால சாப்பிட்டாச்சு. ஆனால் என்னோடய டேஸ்ட்டுக்கு ஆஸ் யூஷுவல் கொத்தமல்லியை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுக்காக கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுட்டு இறக்கியாச்சு. கொஞ்சம் பிளான் பண்ணியிருந்தால் கேரட்டும் பீன்ஸும் இருந்தது, அதையுமே போட்டு கூட பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பசி. ஏன்னா பசங்க இல்லாததுனால நான் ரைஸ் சாப்பிட்டே கிட்டத்தட்ட ஒரு 15 டேஸ் ஆகுது. என்னோடய பேர் நான் தொட்டியில் போட்ட அன்னைக்கு தான் அங்கேருந்து கொண்டு வந்தேன் இல்லையா, அதுக்கப்புறம் இன்னுமே நான் ரைஸ் சாப்பிடல. அதுக்காக ரொம்பவுமே பசியாக இருந்தது அப்படின்னு சாப்பிட்டாச்சு. அதே மாதிரி நைட்டுக்கும் அதே மாதிரி அந்த ஒயிட் பாஸ்தா அந்த பேக்கெட்டில் என்ன இருந்ததோ அதே மாதிரி தான் பண்ணினேன். அதுவுமே வந்து முதல்ல அதை கொட்டிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஒரு மசாலா மாதிரி இருந்தது, அதையுமே போட்டுட்டு அதுக்கப்புறம் மெஷர்மெண்ட்டு தான் அந்த தண்ணியும் போட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் பற்ற வச்சு கிளறிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரியும் எனக்கு இது போரும் அப்படின்ற மாதிரி தோணின மாதிரியும் இருக்கும்போது நான் ஆஃப் பண்ணிட்டேன் இதை. ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்தது, டேஸ்ட்டுமே கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. இதுக்கு முந்தைய நான் வந்து வெறும் பாஸ்தா வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் இந்த மாதிரி பசங்க இல்லாத போது தான். ஸோ அந்த பாஸ்தாவை என்னோடய ஸ்டைலில் என்னோடய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். அதுவுமே நான் வீடியோ போட்டிருக்கேன். என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு பாஸ்தாவை இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுவுமே அதே மாதிரி தாங்க, நூடுல்ஸும் சரி இந்த ஒயிட் பாஸ்தாவும் சரி தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. அடுத்தது, செவ்வாய்க்கிழமை காலையில் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்துட்டு மதியத்துக்கு பிரெட்டு உப்புமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வரும்போது கொஞ்சமாக பன்னீர் வாங்கிட்டு வந்திருந்தேன், கொஞ்சமாக வெண்ணெய் வாங்கிட்டு வந்திருந்தேன். வெண்ணெய் வீட்டில் இருந்தது, அதை நான் சண்டே காய்ச்சிட்டேன் அப்படின்றதுக்காக கொஞ்சமாக வெண்ணெய் வாங்கிட்டு வந்திருந்தேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுருக்கேன். பிரெட்டும் அதே மாதிரி எனக்கு தேவையான சைஸில் கட் பண்ணியிருக்கேன். பன்னீரும் அதே மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு எனக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலி இந்த பிரெட்டு, பன்னீர் அது எல்லாமே வந்து அந்த டோஸ்ட் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணினேன். ஆனால் நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணலை அப்படின்றதுக்காக, அதே மாதிரி இல்லாமல் எனக்கு ரொம்பவுமே பசி அப்படின்றதுக்காக டக்குன்னு இதை ரெடி பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலி இந்த பிரெட்டு உப்புமா வந்து என்னுடைய மருமக ரொம்பவுமே நல்லா பண்ணுவாள். அவகிட்ட கேட்டுட்டு பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன், பட் ஒரு தடவை கால் பண்ணேன், அவள் எடுக்கலை. குழந்தை பிறந்துட்டான் இல்லையா, அதனால் கொஞ்சம் பிஸியாக இருக்காவன், அதனால் நான் பண்ணலை. திருப்பியுமே சரி எனக்கு தோணின மாதிரி நான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணேன். கொஞ்சமாக வெண்ணெய் ஊற்றிட்டு அந்த பிரெட்டு வந்து அதில் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிக்கிறேன். அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சமாக வெண்ணெய் ஊற்றிட்டு இந்த பன்னீரை ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்துக்கிறேன். மறுபடியும் கொஞ்சமாக வெண்ணெய் ஊற்றிட்டு, நிறைய வெண்ணெயெல்லாம் யூஸ் பண்ணல, கண்டிப்பாக கொஞ்சமாக கொஞ்சமாக தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வெண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதில் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். எனக்கு வந்து கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சமாக மசாலா பொடி போட்டிருக்கேன், கொஞ்சம் மஞ்சள் தூள், அவ்வளவுதான் தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா ஃப்ரை ஆன பிறகு அதுக்கப்புறம் பிரெட்டை போட்டு கலந்துட்டு அப்புறம் பன்னீரை போட்டு கலந்துட்டு இறக்கியாச்சு, அவ்வளவுதான். ஆக்சுவலி இது கொஞ்சம் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. ஆனால் என்ன இருந்தாலுமே என்னுடைய மருமக பண்ணின மாதிரி அந்த டேஸ்ட்டுக்கு வரலை. இது ஆக்சுவலி என்னோடய ஸ்டைலில் என்னோடய டேஸ்ட்டில் ஏற்ற மாதிரி இருந்தது.
ஆக்சுவலாக சாம்பார் ரசம் அதெல்லாம் நல்லா வைப்பேங்க. ஸோ இந்த மாதிரி ஐட்டம் மட்டும்தான் எனக்கு வராது. ஆனால் இந்த மாதிரி ஐட்டம்லாம் என்னுடைய மருமக ரொம்ப நல்லாவே பண்ணுவாள். சண்டே கார்த்திகை தீபம் அப்படின்றதுனால செவ்வாய்க்கிழமையே போய் பூ வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு, ஏன்னா நாள் போக போக ரேட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்றதுக்காக. அது மட்டும் இல்லாமல் எனக்கு கார்த்திகை தீபம் அப்படின்னா பூக்கள் கொஞ்சம் நிறைய தேவைப்படும். ஏன் அப்படின்னா நான் வெறும் பூக்களால் மட்டும் கோலம் போட்டுட்டு நான் விளக்கேற்றுவேன். ரெண்டு நாளுமே அதே மாதிரி தான் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து அந்த திருக்கார்த்திகை அன்னைக்கு தான் அந்த கேதார கௌரி விரதம் நோன்பு பண்ண போகிறேன் அப்படின்னு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா. என்னுடைய பேரன் பிறந்திருக்கான், அதனால் என்னால் தீபாவளி அன்னைக்கு பண்ண முடியல அப்படின்றதுக்காக. ஸோ கார்த்திகை தீபம் அன்னைக்கு தான் நோன்பு எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கெல்லாம் நிறைய தேவைப்படும் அப்படின்றதுக்காக செவ்வாய்க்கிழமை சாயந்தரமே வாங்கிட்டு வந்துட்டு எல்லா பூக்களையுமே அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருந்தேன். அப்படியே எடுத்து வச்சா அழுகிடும், இன்னும் நாட்கள் இருக்குது அப்படின்றதுக்காக கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு, ஸோ அன்றைக்கி கோலம் போடுறதுக்காக கொஞ்சம் பூக்கள்லாம் உதிரியாக பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கலர் பூ வந்து ரொம்பவுமே நல்லாயிருக்கும் கோலம் போடுறதுக்கு. நான் எப்போவுமே கோலம் போடுறதுக்கு இந்த பூ கண்டிப்பாக நான் வாங்குவேன். ஸோ இந்த பூவை கொஞ்சமாக உதிர்த்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் வெள்ளை சாமந்தி கலந்துருந்தது, அதுவுமே தனியாக உதிர்த்து வச்சுருக்கேன். ரோஸும் உதிர்த்து வச்சுருக்கேன். அன்னைக்கு மகாலட்சுமி தாயாருக்கு அந்த கலசம் வைக்கிறோம் அப்படின்றதுக்காக ஒரே ஒரு தாமரப்பூ வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ பூக்கள் கொஞ்சமாக அப்படியே உதிர்த்து வச்சுக்கிட்டேன். கார்த்திகை தீபம் அன்னைக்கு ஆக்சுவலி நம்மளுடைய சம்பிரதாயம் எப்படியோ அதே மாதிரி தான் நான் பண்ணுவேன். இந்த தண்ணியில் விளக்கேற்றுறது, மெழுகில் விளக்கேற்றுறது இதெல்லாம் கண்டிப்பாக நான் பண்ண மாட்டேன். ஆக்சுவலி நெய் ஊற்றி நம்ம தீபம் ஏற்றணும் அப்படின்னா சங்கல சந்தோஷமும் நம்ம வீட்டில் நிறைஞ்சிருக்கும். நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றணும் அப்படின்னா குடும்பத்தை ஆட்டி படைக்கிற எல்லா பீடைகளுமே தொலைஞ்சி போகும். விளக்கெண்ணெய் ஊற்றி நம்ம தீபம் ஏற்றணும் அப்படின்னா நம்மளுடைய புகழ் வந்து இன்னுமே வந்து அபிவிருத்தி ஆகும் அப்படின்னு சொல்வாங்க. வேப்ப எண்ணெய், நெய், இலுப்பை எண்ணெய் இந்த மூணு கலந்து தீபம் ஏற்றும் போது செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நெய்யை, விளக்கெண்ணெய், வேப்ப எண்ணெய், தேங்காய் எண்ணெய் இது எல்லாமே கலந்து தீபம் ஏற்றி அப்பனை வழிபட்டோம் அப்படின்னா அம்மனோட அருள் வந்து நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வருஷத்தில் கார்த்திகை மாதத்தில் இந்த ரெண்டு நாள் மட்டும்தான் நம்ம வீடு ஃபுல்லாகவுமே விளக்கேற்றி நம்ம முருகனை வழிபடுறோம் அப்படின்றதுக்காக நல்லெண்ணெய் வந்து வீடு ஃபுல்லாகவுமே குளிர்விக்கும் அப்படின்றதுக்காக தான் நல்லெண்ணெயில் விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நான் வெறும் நல்லெண்ணெய் ஊற்றி மட்டும்தான் விளக்கேற்றுவேன். சனிக்கிழமை சாயந்தரம் இந்த சாரீ பார்த்தீங்க அப்படின்னா அம்மனுக்கு சாத்துறதுக்கு தான், அதாவது அம்மனை வந்து அலங்கரிக்கிறதுக்கு தான் இந்த சாரியை நான் கட்ட போகிறேன். இது ஆக்சுவலி நான் வரலட்சுமி விரதத்துக்காக வாங்கினது. ஆனால் அப்போத்துலேருந்து எனக்கு அம்மா போட்டிருந்தது கண்டினியூஸாக அப்படின்னு முந்தின வீடியோக்களை நான் நிறைய சொல்லியிருக்கேன். அதனால் பண்ண முடியல அப்படின்றதுக்காக சரி இந்த தடவை இந்த புடவையே சாத்தலாம் அப்படின்றதுக்காக இது வச்சுருக்கேன். இது வந்து வித் ப்ளவுஸு, முந்தியும் ப்ளவுஸும் ஒரே மாதிரி இருக்கும், பார்க்க ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அடுத்தது இந்த கேதான கௌரி விரதம் அன்னைக்கு எங்கள் அத்தை வந்து சாரீ வச்சு படைப்பேன், அதே மாதிரி தான் நானுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ தான் நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் சர்வனா ஸ்டோர்ஸ்க்கு போய் தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கலர் தான் எடுத்திருந்தேன், பிங்க் கலரில். இது வந்து ப்ளவுஸ், அந்த டாட் போட்டு அந்த பார்டர் வந்து கைக்கு கொடுத்துருந்தாங்க. சாரி ஃபுல்லாகவுமே அதே டிசைனில் இருந்தது. ஸோ முந்தி வேறு மாதிரி டாட்டில் இருந்தது, ப்ளவுஸ் வந்து ஃபுல் டிசைனாக இருந்தது, எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பூஜை நாட்கள் அப்படின்னா எனக்கு வந்து என்னோடய வேலை வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாளாகவே அந்த வேலைகளை நான் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருப்பேன். ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டு வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பூஜை வேலைகளை கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுவேன். அதனால தான் இந்த சாரீ எடுத்துகிட்டு ப்ளவுஸ் தனியாக கட் பண்ணி வச்சுடலாம் ரெண்டு சாரீக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி பூக்கள் இருக்குது அதை எல்லாமே மாலை கட்டி வச்சிடலாம் அப்படின்றதுக்காக. ஏன்னா அம்மனுக்கு அலங்கரிக்கிறதுக்காகவும் ப்ளஸ் கலசத்துக்கு போடுறதுக்காகவும் ரெண்டு மாலை மாதிரி வேணும் அப்படின்றதுக்காக நான் கட்டினேன். ஆக்சுவலி இது சின்ன வயசில் நான் சின்ன வயசாக இருக்கும்போது அந்த ஜட தைக்கும்போது எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஜட தைக்கும்போது இந்த மாதிரி கட்டி கொடு அப்படின்னு எனக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பழகினேன் நான் சாமிக்கு அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக கார்த்திகை தீபம் அன்னைக்கு 27 விளக்குகள் ஏற்றுறது அப்படின்றது ஐதீகம் அப்படின்வாங்க. 27 விளக்குகள் ஏற்றணும் அப்படின்னா சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் 27 விளக்குகள் 27 நட்சத்திரத்தங்களை குறிக்கும். ஒருவேளை அப்படி ஏற்ற முடியாதவங்க 9 தீபங்களாவது ஏற்றுறது ரொம்பவுமே நல்லது அப்படின்னு சொல்வாங்க.
நான் வந்து அகல் விளக்குகளும் நிறைய ஏற்றுவேன். அதே மாதிரி என்கிட்ட 27 விளக்குகள் குத்து விளக்கு இருக்குது பித்தளையில், அதையுமே நான் ஏற்றுவேன். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலி நான் வந்து எப்படி பண்ணுவேன்னா, விளக்குகளுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதில் பஞ்சத்திரி போட்டு நல்லெண்ணெய் மத்திரம் ஊற்றி தான் நான் தீபம் ஏற்றுறது. நடுவில் ஒரு குத்து விளக்கு வைப்பேன், அந்த குத்து விளக்கில் நெய் ஊற்றி நான் தீபம் வைப்பேன். மற்றபடி வேறு எந்த மாதிரியும் நான் விளக்கு ஏற்ற மாட்டேன். அதே மாதிரி கார்த்திகை தீபம் அன்னைக்கு நான் நிறையவே விளக்கேற்றுவேன். வீடு ஃபுல்லாகவுமே விளக்கேற்றி வைப்பேன். ஒரு ஒரு ரூமில் இருக்கிற வாசல் கால்லையும் நான் வந்து தீபம் வைப்பேன், பின்பக்கத்தில் வைப்பேன். அதே மாதிரி வெளியில் முதல்ல ஒரு விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த விளக்கிலேருந்து அப்படியே ஒன்று ஒன்றா மற்ற விளக்குகளுக்கு ஏற்றுவேன். இப்படி தான் ஏற்றணும் அப்படின்றது ஒரு ஐதீகம். ஸோ சாமந்தியிலையும் சம்பங்கிலையும் மாலை கட்டி வச்சுருக்கேன். இது இன்னுமே கூட கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி நான் மாலையாக போடும்போது நான் சாத்துறது. கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எப்போவுமே நான் வந்து அந்த கார்த்திகை தீபம் ப்ளஸ் அந்த கேதார கோரி விரதம் நோன்பில் கண்டிப்பாக பிஸியாக தான் இருக்கேன். அதனால தான் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னுமே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.